ஒரு ரேடியாலஜிஸ்ட், கிளினிஷியன் ரேடியாலஜி. ஆனால் ரேடியாலஜி படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இஸ் கன்சர்ன் வித் த மசில்ஸ், ஸோ இது மாதிரி ஃபிசியாலஜிஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. அதனால் இந்த ஹெல்த்து வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் தெரியும். இந்த உடல் கருத்து உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு நல்லா வச்சுருக்கும் போது தான் மனநிலை நல்லா இருக்கும், சீராக இருக்கும். இளைஞர்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபிட்னஸ் சென்டர்ஸ் வந்துருச்சு. அந்த ஃபிட்னஸ் நிறையா இருந்தாலும் அதுக்கு நிறைய பேர் போய் அந்த உடம்பு நல்லா வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிற சூழல் உருவாயிடுச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் உடம்பு நல்லா வச்சுருந்தாலும் இவங்களாம் பொறுக்கி பசங்கன்னு சொல்கிற காலம் போய் இன்றைக்கி வந்து ஆணலகன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஜிம்மை திறக்க வந்திருக்கும் போது இந்த மற்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாதிரி அந்த நாளைக்கு வந்து நாளைக்கு இன்றைக்கி வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன். இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அன்பு சகோதரர் நீங்கள்லாம் வந்து என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு ஜிம்மை திறக்க வந்திருக்கும், அந்த நிகழ்ச்சி ஜிம்மை திறக்க நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நினைக்கிறேன். பிரச்சாரம் வந்து 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வந்து பிரச்சாரம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சாரம் வந்து காலையை துவங்கி மாலை வரை இறுதி வந்து பிரச்சாரம் 17ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் செய்யும். 3 தொகுதியிலும் பிரச்சாரம், ஒவ்வொரு தொகுதியும் 2 நாள்னா கூட 3 தொகுதி 6 நாள் வரும். 7 நாள் நான் வச்சுருக்கேன். 10th ஆரம்பித்து 17th.